தனி வாழ்வுல செய்யணும்னாலும் சரி, இந்த சமூகத்துல அவர் செய்யணும்னாலும் சரி, அவர் எப்படி செய்யறாரு? அவர் என்ன பண்றாரு, தம அவருடைய அனந்த ஞானம், அதாவது த்ரூ ஆண்டவர் எப்படி ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னா, ஏதோ டைரக்டா பண்ணுவாரு அப்படி கிடையாது. அது அவருடைய வழக்கமான பாணி கிடையாது. தேவனுடைய வழக்கமான பாணி என்ன? தேவன் எது ஒன்றையும் அவர் செய்ய விரும்பினா அவர் எப்படி செய்வாரா பாருங்க. எபேசியர் 3:10 எப்படி வருது பாருங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. அனந்த ஞானமானதுன்னா என்ன? அவருடைய மல்டிபிள் ஃபேஸ் ஆஃப் விஸ்டம்ஸ், அவருடைய ஞானத்தின் எல்லா பரிமாணங்களும் சபையின் மூலம் என்ன பண்ண வருமா, வெளியில வரப்போகுது. சாலமோன்ற ஒருத்தன் மூலமாக வெளிப்பட்ட ஞானம், சில ஆபிரகாம்ன்ற ஒரு சில தனி நபர்கள் மூலம் வெளிப்படுத்தினதை இப்போ கிறிஸ்துவுக்கு பிறகு எப்படி உருவாக்கிட்டாரு, சபை என்ற ஒன்றின் மூலம் அதை அவர் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென். ஸோ அதனாலதான் பாருங்க, தேவன் வந்து எது ஒன்றையும் செய்யணும், உங்க தனி வாழ்வுல செய்யணும்னாலும் சரி, இந்த சமூகத்துல அவர் செய்யணும்னாலும் சரி, அவர் எப்படி செய்யறாரு? அவர் வந்து டைரக்டா ஏதோ இன்வால்வ் ஆகி டைரக்டா ஏதோ ஒரு காரியங்களை அவர் செய்யறதில்லை. அதாவது கடவுள் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆத்தென்டிக் வேலை தான் செய்கிறாரு. ஒரு ஏதோ சும்மா மனசில் யோசித்து என்னத்தையோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறது இல்லை, செய்கிறது இல்லை. அவர் எதை செஞ்சாலும் ஒரு திட்டத்தோடு அவர் செய்கிறார், ஒரு ஒழுங்கோடு அவர் ரொம்ப செய்கிறார். அவருக்குன்னே செயல்படுறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு மெத்தடு இருக்குது, அதன் அடிப்படையில் தான் அவர் எதையும் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இப்போ இந்த திருநெல்வேலியில் கத்தர் ஒன்றை செய்யணும்னா எப்படி செய்வார், எப்படி செய்வார்? சபையின் மூலமா தான் செய்வாரு. உங்க வாழ்க்கையில ஒன்ன செய்யணும்னாலும் எப்படி செய்வாரு? உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமே. இயேசு பிசிக்கலா இந்த பூமியில இருந்த போது என்ன செஞ்சாரோ அதே காரியத்தை செய்வதற்கு தேவன் சபையை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய தனி வாழ்வா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களிலேயும் தேவனுடைய கரம் எப்படி வர முடியும்னா, டைரெக்டாக அப்படி வர முடியாது பாருங்களேன். அவர் அப்படி வைக்கலை, அவரே ஒரு மெத்தட் வைக்கிறாரு, ஒரு முறை வைக்கிறாரு. என்ன மெத்தட் வைக்கிறாரு? நான் எது ஒன்றையும் செய்கிறதா இருந்தால் நான் என் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை வைத்து அதன் மூலமாக நான் எல்லாத்துக்கும் என்னுடைய ஞானத்தின் பல பரிமாணங்களை நான் என்ன பண்ண போகிறேன், வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்றாரு. அதனால தான் சர்ச்சுன்றது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்போ, யாரோ ஒருத்தர் உருவாக்கின ஒரு காரியமோ கிடையாது. அது தேவன் இந்த பூமியில் உருவாக்கின ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஆமென்.